हाई वेलकम टू माय चैनल ऑल अपडेट्स फॉर यू फर्स्ट टाइम चैनल को वरवंग मरकाम सब्सक्राइब பண்ணிக்கோங்க இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா அண்ணா யுனிவர்சிட்டி ஓபன் புக் எக்ஸாமுக்கு வந்து என்ன மாதிரிலாம் வந்து அனக்ஷர் 1 எழுதணும் அனக்ஷர் 2 எழுதணும் ஃப்ரண்ட் பேஜ்லாம் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அனக்ஷர் 1 வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு நான் சொல்றேன் அனக்ஷர் 1ல பாத்தீங்கன்னா நான் டெம்பரரியா வந்து விஷயங்கள்லாம் ஃபில் பண்ணிருக்கேன் நீங்க உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கரெக்ட்டா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலேஜ் கோட் உங்களோட 4 நம்பர் காலேஜ் கோட வந்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து காலேஜ் நேம் உங்களோட காலேஜ் நேம் வந்து ஃபுல்லா எழுதிக்கோங்க ரெஜிஸ்டர் நம்பர் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் எழுதிக்கோங்க நேம் ஆஃப் தி கேண்டிடேட் நான் முத்தலகு எஸ் னு ஒரு ஸ்டூடண்ட் நேம் வந்து எழுதி இருக்கேன் டிகிரி பாத்தீங்கன்னா பிஇ பிடெக் படிக்கிறவங்க பிடெக் னு போட்டுக்கோங்க பிரான்ச் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் போட்டுருக்கேன் சிவில் படிக்கிறவங்க சிவில் போட்டுக்கோங்க செமஸ்டர் பாத்தீங்கன்னா நான் 07 னு போட்டுருக்கேன் 5th செமஸ்டர் எழுதுறவங்க 05 னு போட்டுக்கோங்க क्वेश्चन பேப்பர் கோட் क्वेश्चन வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த क्वेश्चन பேப்பர் கோட் வந்து எழுத முடியும் சோ அதுக்கு ஏத்த மாதிரி எழுதிக்கோங்க சப்ஜெக்ட் கோட் அன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் நீங்க எழுத போறீங்களோ அந்த சப்ஜெக்ட் கோட போட்டுக்கோங்க சப்ஜெக்ட் நேம் அன்னைக்கு என்ன எக்ஸாம் இருக்கோ அந்த சப்ஜெக்ட் நேம் டேட் பாத்தீங்கன்னா எந்த டேட்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்குதோ அந்த டேட்டை வந்து போட்டுக்கோங்க செஷன் ஃபோர்னூனா ஆஃப்டர்நூனா அதுக்கேற்ற மாதிரி டிக் பண்ணிக்கோங்க நம்பர் ஆஃப் பேஜஸ் யூஸ்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எத்தனை பேஜ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பேஜை போட்டுக்கோங்க நான் இப்போ 30 பேஜ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க நான் 30 பேஜுமே போட்டேன் 13 போட்டு 30 பேஜ்னு சொல்லி எழுதிக்கோங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் வித் டேட்னு கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் சைன் போட்டு அன்னைக்கு என்ன எக்ஸாம் டேட்டோ அந்த டேட்டை வந்து இங்கே போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் முக்கியமானது கீழே வந்து இதில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது டிக்கு மட்டும்தான் இங்கே ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு இருக்கும் பட் நம்மளை டிக் போட சொல்லியிருக்காங்க பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா என்னென்ன எழுதுறீங்களோ அதுக்கு வந்து டிக் போட்டுக்கோங்க இன்கேஸ் ஏதாவது எழுதாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்த வந்து பிளாங்க் விட்டுருங்க மார்க்ஸ் இருக்க இடத்துல நீங்க கை வைக்க கூடாது டிக் போட்டிருக்க இடத்துல மட்டும்தான் வந்து நீங்க டிக் பண்ணும் அதே பார்ட் பி அண்ட் சி க்கு வரலாம் இப்ப 11ல வந்து நீங்க ஏ க்வெஸ்சன் இருக்கு ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் தான் இருக்குன்னா வெறும் பார்ட் 1 மட்டும் கிளிக் பண்ணுங்க 12ல 7ல ரெண்டு க்வெஸ்சன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 12 ஏல ஃபர்ஸ்ட் டிவிஷனை டிக் பண்ணுங்க செகண்ட் டிவிஷனை டிக் பண்ணுங்க இதே 3 சப் டிவிஷனாக கொடுத்துருக்காங்கன்னா 3ஐயுமே வந்து டிக் பண்ணுங்க இன்கேஸ் 15ல வந்து பி மட்டும்தான் நான் எழுதுறேன்னா 15 பி 14ல நான் எதுவுமே எழுதலைன்னா அதை வந்து அப்படியே பிளாங்காக விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே உங்கள் அனக்ஷரில் எழுதக்கூடாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கீழே எல்லாரும் சைன் போட்டுருவீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்கள் பேப்பரை கரெக்ட் பண்ணுறவங்க எழுதுறது நீங்கள் இந்த அனக்ஷர் 1ல நான் எழுதியிருக்க விஷயங்களை தவிர நீங்கள் வேறு எதையுமே எழுதக்கூடாது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாமுக்கு முன்னாடியே மோஸ்ட்லி எல்லாமே ஃபில் பண்ணிடுவீங்க நம்பர் ஆஃப் பேஜஸ் டிக்கு இது ரெண்டை மட்டும்தான் வந்து எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கரெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனக்ஷருக்கு பின்னாடி ஒரு பிளாங்க் பேஜ் இருக்கும் அதில் நீங்கள் கையே வைக்கக்கூடாது இப்போ வந்து ஒவ்வொரு பேஜ்லேயுமே வந்து 7 இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்மளை ஃபில் பண்ண சொன்னாங்க அந்த 7 இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம எப்படி வேணால் எழுதிக்கலாம் நான் மார்ஜின் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4 சைட் மார்ஜின் வந்து போட்டிருக்கேன் டாப்பில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் எழுதியிருக்கேன் நேம் எழுதியிருக்கேன் சப்ஜெக்ட் கோட் எழுதியிருக்கேன் சப்ஜெக்ட் நேம் எழுதியிருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் எழுதியிருக்கேன் பேஜ் நம்பர் போட்டிருக்கேன் அதே மாதிரி சைன் போட்டிருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து நம்மளை வந்து எழுத சொல்லியிருந்தாங்க இந்த மார்ஜினை நீங்கள் இப்படி போகிறதுனாலும் போடலாம் இல்லை நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னொரு மாடல் வந்து காட்டுறேன் அதாவது ரெஜிஸ்டர் நம்பர்னு எழுதி உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் எழுதிக்கலாம் நேம்னு எழுதி உங்கள் நேம் எழுதிக்கலாம் சப்ஜெக்ட் கோட்னு எழுதி சப்ஜெக்ட் கோட் எழுதிக்கலாம் சப்ஜெக்ட் நேம்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் நேம் இந்த மாதிரி 4 இன்ஃபர்மேஷனை இப்படி எழுதிக்கலாம் அதே மாதிரி கீழே டேட்டு பேஜ் நம்பர் சைன் இப்படியும் எழுதிக்கலாம் நான் இங்கே மார்ஜின் பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸ் மார்ஜின் தான் போட்டிருக்கேன் 4 சைட் போடல ஸோ 4 சைட் மார்ஜினும் போட்டுக்கலாம் 3 சைட் மார்ஜினும் போட்டுக்கலாம் ஸோ எப்படி வேணால் போட்டுக்கலாம் இது நம்ம இஷ்டம் தான் இந்த 4 இன்ஃபர்மேஷனுமே கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியே பேஜ் நம்பர் 3, 4, 5 இதே மாதிரியே வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க 15 பேப்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு மேலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ த்ரெட்டு போட்டுக்கோங்க த்ரெட்டு போட்டு கட்டிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு முடிச்சு மட்டும் போடுங்க ரொம்பலாம் போட தேவையில்ல முடிச்சு போட்டு இழுத்திங்கன்னா அவ்வளோதான் எக்ஸாம் பேப்பர் வந்து ரெடி இப்போ வந்து நான் எக்ஸாம் பேப்பர் ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அனக்ஷர் 2 வந்து எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம் அனக்ஷர் 2 வந்து இந்த டைம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் உங்களோட நேம் உங்களோட ப்ரோக்ராம் பிஇ பிரான்ச் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எந்த செமஸ்டர் எழுதிங்களோ அந்த செமஸ்டர் அரியர் எழுதுறவங்க அரியர் செமஸ்டர் இதை வந்து போட்டுக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் வந்து நம்மளை அனுப்ப சொல்லியிருக்காங்க ஸோ சனிக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரை உங்களுக்கு எத்தனை எக்ஸாம் இருக்கோ அத்தனை இதை வந்து இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும் நான் வந்து சாம்பிளுக்கு சில கோட்ஸ்லாம் எழுதியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வீக்கில் வந்து 5 எக்ஸாம் இருக்குன்னா க்வெஸ்சன் பேப்பர் கோடை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டேன் அடுத்து சப்ஜெக்ட் கோடை எழுதிக்கிட்டேன் எந்த டேட்டில் வந்து எனக்கு அந்த எக்ஸாம் இருந்துச்சு எந்த செஷனில் இருந்துச்சு இந்த மட்டும்தான் வந்து நம்மளை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ 5 எக்ஸாமுக்கு வந்து நான் அந்த விஷயங்களை வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு 8 எக்ஸாம் இருக்குன்னா 8 ஃபில் பண்ணிக்கோங்க 2ல பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜோட அட்ரஸை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க நான் வேல்டெக் மல்டிடெக்கோட வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் ஃப்ரம்ல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் அட்ரஸை வந்து வித் மொபைல் நம்பரோட எழுதிக்கோங்க ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணுவாங்க
ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து அனக்ஷர் டூ. பெருசாக வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை, இந்த வீக்லி ஒன்ஸ் அனுப்ப சொல்லியிருக்காங்க அவ்வளோதான். சில பேருக்கு வந்து ஒரு எக்ஸாம் தான் இருக்குது அப்படின்னாலும் ஒரு எக்ஸாமை வந்து நீங்கள் எழுதி கவரில் போட்டு அனுப்பிக்கோங்க. ஒவ்வொரு வீக்குக்கு ஒரு கவர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இண்டிவிஜுவல் கவர் தேவையில்லை. ஒரு கவருக்குள்ளே வந்து எல்லா ஆன்சர் பேப்பரையும் வச்சுருங்க. நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா லீகல் சைஸ் கவர் வாங்கியிருக்கேன். லீகல் சைஸ் கவர் வந்து கரெக்டாக இருக்கும். A3 வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், A4 வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ லீகல் சைஸ் கவர் வாங்கி அதில் வந்து நம்ம இந்த மாதிரி A4 சைஸில் வந்து அனக்ஷர் ஓட்டினா கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ அதை வந்து இதுக்குள்ளே வந்து போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. எம்மு போட்டு நல்லா ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நீங்கள் வந்து கொரியரோ போஸ்டோ வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இதுதான் வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் எழுதுகிற மெத்தட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.